ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்தீஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் செய்ய போகிறது சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடிக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்ப்போம். தோரம்பருப்பு 1/2 கப், கொத்தமல்லி விதை 1/3 கப், உளுந்து 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். நான் இதில் 10-12 ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் எடுத்திருக்கேன். பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இதில் 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் எதுக்குன்னா, அந்த நெய்யில் வறுக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இதில் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து வறுத்து எடுத்து ஒரு ட்ரையான ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருவோம். இதில் நான் முதல்ல கொத்தமல்லி விதையை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. மேக்ஸிமம் இதை நம்ம எல்லா கொடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம 1 மினிட் 1.5 நிமிஷம் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இதை வதக்க போகிறோம். அந்த இதை வதக்கும் போது அந்த வாசனை வரும் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவர் வரும்போது கரெக்டாக நம்ம இதை எடுத்து கொட்டி வச்சிடணும். இது ரொம்பவும் ஓவராக வறுக்கக்கூடாது, அதேமாரி லைட்டாகவும் வறுக்கக்கூடாது. ஸோ மீடியமான ஒரு பதத்தில் இதை வறுக்கணும். கரெக்டாக அந்த வறுக்கும் போது அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த டைமில் இதை எடுத்து நம்ம ஒரு ட்ரை பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா இது லைட் அந்த ப்ரௌன் ஷேட் வந்துடுச்சு. இப்போது நம்ம இதை வந்து ஒரு ட்ரை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம இதில் ரெட் சில்லிஸை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு இதேமாரி இதையும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இப்போது இதில் உளுந்து ஆட் பண்ண போகிறோம். இதே வருத்தமும் அதே மாதிரி இதையும் நல்லா சார்ட் பண்ணுங்கள். இந்த லைட் ப்ரௌன் வருது இல்லைங்களா, இப்போ பாருங்கள் இது ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் ஆயிடுது. இந்த டைமில் நம்ம இதில் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் உளுந்தும் கடலைப்பருப்பும் ஒரே ரேஷியோவில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே நம்ம வதக்கிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அந்த கடலைப்பருப்பு கலர் மாறினதுக்கப்புறம்
நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையும் அதே பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் பெருங்காயம், இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இதில் லைட்டாக சும்மா ஒரு ட்ராப் இல்லை ரெண்டு ட்ராப் போல் இப்போ நம்ம இதில் நெய் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நார்மலாக இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். தான் இதில் நான் துவரம்பருப்பை ஆட் பண்ண போகிறேன். இதை நம்ம முன்னாடி எப்படி எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்து எடுத்தோமோ அதே ப்ரொசீஜர் தான். இப்போது நம்ம இதையும் அதே போல் வறுத்து எடுத்துடலாம். இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இதோட கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு, லைட் ப்ரௌனிஷ் கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். கடைசியாக கறி லீவ்ஸ் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வறுத்து எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சாச்சு. இதை லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நீங்கள் கையில் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கோர்ஸாக இருக்கக்கூடாது, நல்ல மழை மழை நரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் பொடியை வச்சு நான் உங்களுக்கு ரெண்டு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மால்தீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.